எனக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சு. ஸோ நான் எப்படிப்பட்ட ஒரு பர்சனை என் லைஃப் பார்ட்னராக நான் செலக்ட் பண்ணணும், அப்படி நான் தேடி தேடி கண்டுபிடிச்ச ஒரு ஸ்பெசிஃபிக்கான பர்சனை என் லைஃப் பார்ட்னர் ஆக்கிக்கணும், அதுக்கு நான் மேரேஜ் பண்ணிக்கணும். அப்போது நான் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு என் ஃபேமிலியும் அக்செப்ட் பண்ணணும் இல்லையா? அதை எப்படி நான் அக்செப்ட் பண்ண வைக்கிறது? நான் யார், எனக்கு என்ன வேணும் எனக்கே தெரியலையே. ஸோ எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் கேர்லெஸ்ஸாக இருந்தேன், அதனால தான் என்னால் சக்ஸஸ் பண்ண முடியல. நான் கேர்லெஸ்ஸாக இருந்ததுனால தான் என்னால் இந்த கவர்மெண்ட் ஜாபுக்கு போக முடியல. என் வாழ்க்கைக்கு எது தேவை அப்படிங்கிறத என்னால் சரியாக புரிஞ்சிக்கவே முடியல. எந்த நேரத்தில் நான் எதை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியல. கூகுளில் தேடி பார்த்துட்டேன், பக்கத்தில் இருக்கவங்கக்கிட்டெல்லாம் பேசி பார்த்துட்டேன், பட் எனக்கான கேள்விக்கான விடை இன்னுமுமே தெளிவாக கிடைக்கவே இல்லை. இது உங்ககிட்டயாச்சும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி என் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் எக்கச்சக்கமான க்வெஸ்சன்ஸை கேட்பாங்க. அந்த க்வெஸ்சன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் எனக்கு ஆன்சரை ஒன் பை ஒன்னாக கொடுக்க போகிறேன். நம்மளுடைய 20 வயசில் இருந்து 30 வயசுக்குள்ளே நாம் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறோம், அந்த பிரச்சனைகளை நாம் எப்படி எதிர்கொள்கிறது, நம்ம வாழ்க்கைக்கு நாம் எப்படி இருந்தால் முன்னேறி போக முடியும், காதல் வாழ்க்கையாக இருக்கட்டும், ஃபினான்ஷியல் ரீதியாக இருக்கட்டும், ஹாப்பினஸாக இருக்கட்டும், எல்லா விஷயத்தையும் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணால் நம்மளுடைய 30 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கை அழகாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த தான் நான் இந்த வீடியோவின் மூலமாக உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த விஷயம் பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க 20 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இவங்க வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் எதுவுமே சொல்லிக் கொடுக்கல, இவங்க வந்து லவ் அட்ராக்ட் பண்ணுறதை பற்றி எதுவுமே சொல்லிக் கொடுக்கல அப்படின்னு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஃபைனலாக நான் உங்களுக்கு வச்சுருக்கேன், நீங்கள் எப்படிப்பட்ட பர்சனை நீங்கள் செலக்ட் பண்ணணும், எப்படி வந்து ஃபேமிலியை அக்செப்ட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நான் பின்னாடி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி 20 வயசில் இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் எப்போ துவங்குது, எப்படி துவங்குது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். நம்மளுடைய ஒவ்வொரு மனுஷங்களுடைய வாழ்க்கையும் 18 வயசுங்கும் போது துவங்க ஆரம்பிக்குது. 18 வயசில் துவங்க ஆரம்பிக்குதுன்னா என்ன அப்படின்னா, நாம் 18 வயசில் முழுசாக கான்ஷியஸ் நிலைக்கு வந்துடுவோம். எப்படி கான்ஷியஸ் நிலைக்கு வருவோம் அப்படின்னா, நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இது நல்லா இருக்கே, அது நல்லா இருக்கே, வாவ் அப்படின்னு ரசிக்கக்கூடிய வயசு நமக்கு கரெக்டாக 18 வயசில் துவங்க ஆரம்பிக்குது. அந்த 18 வயசில் நமக்கு முதல்ல எடுத்த உடனே எதில் விருப்பம் போகுது அப்படின்னா காதல். என்ன சொல்கிறீங்க, காதலா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், முதல்ல நாம் துவங்குறதே காதலில் இருந்து தான் துவங்குகிறோம். யாரோ ஒரு பொண்ணை பார்த்தேன், நான் யாரோ ஒரு பையனை பார்த்தேன், தூரத்துலேருந்து பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் மனசுக்குள்ளேயே காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன், நான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே காதலிக்க தான்ப்பா ஆரம்பித்தேன் என் வாழ்க்கையை அப்படின்னு சொல்கிறவங்க தான் 99.9% ஆஃப் பீப்புள்ஸ். ஸோ 18 வயசில் ஒரு பர்சனை நம்ம பார்த்துட்டோம், அவங்கள நம்ம லைஃப் பார்ட்னராக செலக்ட் பண்ண முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஏன் அப்படின்னா, நமக்கு கரியர் அப்படின்னா என்னன்னே தெரியாது, கரியர் பற்றி நம்ம யோசிச்சிருக்க கூட மாட்டோம். அப்போது நம்ம முன்னுரிமை கொடுக்கறது எல்லாம் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கு மட்டும்தான் முன்னுரிமை கொடுத்துட்ருப்போம். அந்த பொண்ணை பார்த்தா தான் அந்த நாள் என்னோடய வாழ்க்கையுடைய கணக்கில் சேர்க்கப்படும். அந்த பையனை நான் பார்க்கல அப்படின்னா அந்த வாழ்க்கையில் அந்த கணக்கை நான் சேர்க்கவே மாட்டேன். இன்றைக்கி அந்த பையனை பார்க்கவே இல்லை, இந்த நாள் என் வாழ்க்கையிலேருந்து கேன்சல் பண்ணுறேன் அப்படிங்கிற மனநிலையில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். 18 வயசு நிரம்பின ஒரு பையனோ அல்லது பொண்ணுக்கிட்டேயோ போயிட்டு உன் கரியரில் நீ என்னவாக போகிற அப்படின்னு சொல்லி கேட்டால், டாக்டராகவோ என்ஜினியராகவோ ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் அது வாய் வழியாக மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனால் அதற்கு முன்னாடி அவங்க கரண்ட் சுச்சுவேஷனில் முக்கியத்துவம் கொடுத்து ரொம்ப டீப்பாக டெப்த்தாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா காதல். அதுவும் அந்த 17, 18, 19 வயசில் வரக்கூடிய காதலுக்கு அவங்க ரொம்பவுமே அடிக்ட் ஆகியிருப்பாங்க. அந்த ஒரு பொண்ணை பார்க்கணும், அந்த ஒரு பையனை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் முதல் முக்கியத்துவம் அவங்க கொடுத்துட்ருப்பாங்க. ஏன் அப்படின்னா அது டீனேஜ் இல்லையா? ஸோ இதிலிருந்தே நல்லா புரிஞ்சுக்கோங்க, மனுஷனுக்கு முதல்ல காதல் தான் தேவை.
அன்பு தான் தேவை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கெரியர் இல்லை. கெரியரை நம்ம சமுதாயம் தான் கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ கெரியரை எல்லாருமே 20 வயசுக்கு மேலே தான் தூக்கி ஒரு ஓரமாக வச்சுருக்காங்க. முதல்ல ஒரு மனுஷன் வளர 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 அவனுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அவன் சரியாக புரிஞ்சுக்கிறான். தான் என்னவாக போகிறேன், தான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிற அந்த கெரியர் பற்றின விஷயங்கள் ஒரு 18 வயசு பையனுக்கோ பொண்ணுக்கோ அது கனவாக தான் இருக்கும், கற்பனையாக தான் இருக்கும். ஆனால் முதல் முக்கியத்துவம் காதலுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் அந்த முதல் முக்கியத்துவம் கொடுக்குற இல்லையா, அந்த நேரத்தில் அந்த பர்சனையே லைஃப் பார்ட்னராக எடுத்துக்க முடியாது இல்லையா. ஏன்னா வயசு இல்லை, மெச்சூரிட்டி இல்லை, அதற்கான நாலேஜோ அல்லது ஃபினான்ஷியல் ரீதியான ஸ்டெபிலிட்டியோ அவங்கக்கிட்ட இல்லாத ரீசனால் அந்த காதல் அந்த இடத்துலையே தோல்வியை சந்திக்கும். அடடா, தோல்வியை சந்திச்சிருச்சே, இனிமேல் அவ்வளோதான், க்ளோஸோ, அவன் அவ்வளோதான், ஃபர்ஸ்ட்டு முயற்சியே அவனோடது தோல்விதான்ப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை. அந்த இடத்துல தான் அவன் வாழ்க்கை ஆரம்பிக்குது. அவன் தோல்வியை சந்தித்ததுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அதை நகர்த்தி 20 வயசுக்கு கொண்டு வந்து நிறுத்துகிறான். 20 வயசு அப்படிங்கும் போது சில பேர் தனக்கு என்ன வேணுங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. நான் எனக்கு இன்ஜினியரிங் பண்ணிகிட்ருக்கேன், ஸோ எனக்கு இந்த ஜாப் தான் வேணும் அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் சில பேர் நான் போகிறதே போகிறேன், கவர்மெண்ட் ஜாபுக்கு தான் போவேன் அப்படின்னு தேட ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் சில பேர் கிடைச்ச வேலைக்கு போவேன், ஆனால் வீட்டில் அப்பா அம்மா கூட இருந்துக்கிறேன், டெய்லியும் வந்துட்டு வேலைக்கு போயிட்டு நான் ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு நான் வீட்லேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னை ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க. நீங்கள் என்ன வேலைக்கு போனாலும் சரி, எப்படிப்பட்ட வேலைக்கு போனாலும் சரி, அது இங்கே முக்கியமே இல்லைங்க. அப்போ எது தான் முக்கியம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் படித்து முடிச்சுட்டு ஃபேமிலியை தாண்டி உங்களோட ஃப்ரெண்ட்ஸை தாண்டி நீங்கள் வெளியே போக வேண்டிய நேரம் 20 25 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம். ஏன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நான் இந்த ஜாபுக்கு தான் போவேன், என் ஃபேமிலியோடு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், நான் இப்படியே இருந்துக்கிறேனே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு வெளி உலக வாழ்க்கையை பற்றி எதுவுமே தெரியாமல் ஒரு பூஜ்யமாகவே இருந்துட்டு உங்கள் வாழ்க்கையை முடிச்சிருவீங்க. அதனால தான் 35 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் மன அழுத்தத்திற்கு ஆளாகிறாங்க. ஏன்னா தெரிஞ்ச வாழ்க்கையவே திருப்ப திருப்ப தேய்க்கிறதுக்கு யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது இல்லையா. ஒரே வேலையை பார்ப்பாங்க, ஒரே வீட்டில் இருப்பாங்க, பார்த்த முகங்களையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால 35 வயசுக்கு மேலே இதுக்கு மேலே நம்ம வாழ்க்கையில் எதுவுமே இல்லையா, அவ்வளோதானா, எவ்வளோதான், வேற என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி பிடிச்சோ பிடிக்காமலேயோ வேண்டா வெறுப்போட இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கழிப்பாங்க. ஸோ இன்றைய காலத்தை பொறுத்த வரைக்கும் பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, தனக்குன்னு சொல்லி ஸ்கில்ஸை வளர்த்துக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. எனக்கு என்ன வரும், நான் என்ன வாகனும், நான் என்ன வாகனும் அப்படிங்கிற விஷயத்துலேயே எல்லாமே அடங்கிடுது. ஸோ அதை தேடுறதுக்கு 30 35 வயசு 40 வயசில் தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னுலாம் இல்லை. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் 20 வயசுக்குள்ள உங்களுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கும் உங்கள் ஸ்கில்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு கரெக்டான நேரம் அப்படின்னே சொல்லணும். ஏன் அப்படின்னா 30 வயசுக்கு மேலே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து மேரேஜ் தாட் வந்துடும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிப்பீங்க, அதுக்கப்புறம் கல்யாண வாழ்க்கையவே ஓட்டிகிட்டு இருக்கும் பொழுது உங்களுடைய ஸ்கில் என்ன அப்படிங்கிற விஷயம் நீங்கள் மறந்தே போயிடுவீங்க. உங்களுக்கு என்ன தேவை, நீங்கள் என்ன பண்ண வந்திருக்கீங்க, எதுக்கு இந்த வாழ்க்கையை வாழ்கிறீங்க அப்படிங்கிறதே தெரியாமல் போயிடும். அதனால 25 வயசுக்குள்ள உங்கள் ஃபேமிலியை தாண்டி உங்களோட ஃப்ரெண்ட்ஸை தாண்டி நீங்கள் இதுவரைக்கும் பார்த்து பழகின முகங்களை தாண்டி புது இடங்களுக்கு போங்க, அங்கே போய் சர்வே பண்ணுங்க. பலதரப்பட்ட புது மக்களை நீங்கள் பார்ப்பீங்க, பலதரப்பட்ட பொருளாதாரத்தை நீங்கள் கவனிப்பீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த புது விதமான இடத்துல இருந்து தான் உங்களுக்கான அந்த ஸ்பெசிஃபிக் பர்சன் மின்னல் மாதிரி உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நுழைவாங்க. பாருங்க, மனுஷனோட வாழ்க்கை எங்கே இருந்து துவங்குதோ அதே இடத்துல தான் முடிக்கப்படுது. பாருங்க, 20 வயசில் ஒருவேளை நீங்கள் சரியான வாழ்க்கை முறையை வாழலை அப்படின்னு சொன்னால் பிற்காலங்களில் காயப்படுவீங்க, தனக்குள்ளேயே நீங்கள் புலம்ப ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ புது மனிதர்களை தேடிப்போங்க, புது வாழ்வியலை
அனுபவிங்க, புது விதமான பொருளாதார ரீதியான விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, உங்களையும் நீங்கள் பொருளாதார ரீதியாக டெவலப் பண்ணிக்கோங்க. அதற்கு பிறகு புது எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தன்னால் கிடைச்சிருக்கும். இதெல்லாம் பண்ணுறதுனால எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற இன்னொரு கேள்விக்கான பதில், தன்னால் எல்லாமே முடியும். தன்னுடைய வாழ்க்கையை தன்னால் மட்டும்தான் உயர்த்த முடியும், என்னால் யாருடைய உதவியுமே இல்லாமல் வாழ முடியும், நான் யாரையும் சார்ந்து இல்லை அப்படிங்கிற துணிச்சல் உணர்வு உங்களுக்குள்ள தோன்றும். இந்த துணிச்சல் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த பிறவியே உங்களுக்கு வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். சரி, புது மனுஷங்களை பார்த்துட்ட, புது வாழ்வியலையும் பார்த்துட்ட, ஏன் எனக்கான ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சனை கூட பார்த்துட்டேன், அந்த ஸ்பெசிஃபிக் பர்சன் எனக்கானவங்க தானா, எனக்கு கரெக்டாக இருப்பாங்களான்னு நான் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிற இந்த கேள்விக்கான பதில் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சன் ஃபினான்ஷியல் ரீதியாக, ஃபிசிக்கலாக, மென்டலி உங்கள் கூட ஒரு பாண்டிங்கை கனெக்ட் பண்ணுவாங்க. எல்லா இடங்கள்லையும் எல்லா நேரத்துலேயும் உங்களுக்கு ஒரு பாண்டிங்கை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த துணிச்சலை அவங்களால் உங்களுக்கு உருவாகும். இது வரைக்கும் நீங்கள் டிபெண்ட் பண்ணி வாழாமல் அப்படியே வந்தீங்க இல்லையா, அந்த இடத்துல அந்த ஸ்பெசிஃபிக் பர்சனை முழுவதுமாக உங்களால் பிலீவ் பண்ண முடியும். அவங்க தான் உங்களுக்கான பர்சன். சரி, இப்போது நான் தேடி தேடி ஒரு பர்சனை கண்டுபிடிச்சிட்டேன், ஓகேங்களா? ஆனால் என் ஃபேமிலிக்கு நான் ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்படி இருக்கும்போது என் ஃபேமிலி இந்த மேரேஜுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டாங்களே, நான் என்ன செய்கிறது, அவங்க அக்செப்ட் பண்ணணும்னா நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற இந்த கேள்விக்கான பதில், இந்த சமுதாயம் இன்றைய காலகட்டத்தில் மட்டும் இல்லாமல் காலாகாலமாகவே ஒரு மனுஷன் மெச்சூர்டாக இல்லை அப்படின்னு சொன்னால் நீ வந்து உன் இஷ்டத்துக்கு எதுவும் பண்ண முடியாதுன்னு ஸ்டாப் பண்ணிட்டு தான் இருக்கும், ஓகேங்களா? நான் பேரண்ட்ஸை வந்துட்டு தப்பாக சொல்லலை. நீங்கள் மெச்சூர்டாக இல்லாமல் ஒரு முடிவை எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை தவறான ரூட்டுக்கு போயிடுமே அப்படிங்கிற பயத்தினால தான் அவங்க அந்த மேரேஜை, ஓகேங்களா, அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அப்போது அவங்க அக்செப்ட் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், மெச்சூர்டாக இருக்கணும். அப்போது உங்களுக்கு மெச்சூரிட்டி அப்படிங்கிற ஒரு தன்மை தேவைப்படுது இல்லையா? ஸோ மெச்சூர்டாக நீங்கள் இருந்தால் மட்டும்தான் உங்கள் அப்பா அம்மா, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டு அந்த மேரேஜுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு கிடைச்ச வேலைக்கு போய்கிட்டு சைல்டு பிஹேவியரோட உங்கள் ஃபேமிலியிலேயே விளையாடிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு மெச்சூரிட்டி வரவே வராது. சில பேர் சொல்கிறாங்க, கடைக்கு போய் நான் இந்த பொருளை வாங்குறேன் அப்போ எனக்கு மெச்சூரிட்டி வந்துருச்சுல அப்படின்ட்டு. இதெல்லாம் மெச்சூரிட்டியே கிடையாதுங்க. நிறைய இந்த பறந்து விரிஞ்சு உலகத்தை நீங்கள் பார்க்கணும், நிறைய மனிதர்களை சந்திக்கணும், நிறைய மனிதர்கள்கிட்ட நீங்கள் நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணணும். அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு ஒரு புரிதல் வரும், அந்த புரிதல் தான் மெச்சூரிட்டி. இப்போ புரியுதுங்களா ஏன் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்துட்டு மேரேஜுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு? ஒரு பக்கம் வந்து அவங்களுடைய சுயநலம் இருக்கலாம், நம்ம பேச்சை கேட்காம போயிடுவானே அப்படின்ட்டு, ஓகேங்களா? ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, நம்ம குழந்தைக்கு தவறான வழியில் போயிடக்கூடாது. ஒரு குழந்தை கீழே விழ போகுது அப்படின்னா, ஐயோ நீ போகக்கூடாது, விழுந்துடக்கூடாது அப்படின்னு போய் தடுப்பாங்க. அதுவே நீங்கள் பெரிய பையனாக இருந்தது அப்படின்னா இப்படி தான் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அவங்க உங்களை பிலீவ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் உங்களுடைய எல்லா விஷயத்துலேயுமே ஃபினான்ஷியல் ரீதியாக, மென்டலி நீங்கள் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கணும், ரொம்பவே உயரத்தில் இருக்கணும், ரொம்ப ஆகாய உயரத்துக்கெல்லாம் போக தேவையில்லை. எல்லாருமே வாவ் இவன் வந்துட்டு வாழ்ந்துருவான்டா, இவனுக்கு சரி எது தவறு எது அப்படிங்கிறது கரெக்டாக புரியும், ஸோ அதனால் அவன் எப்படி விட்டாலும் வாழ்ந்துருவான், பொழைச்சிக்குவான் அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை வந்துட்டு உருவாகணும். அப்போ தான் உங்களை வந்துட்டு முடிவெடுக்கிறதுக்கான எல்லா தகுதிகளையும் கொடுப்பாங்க. இந்த தகுதி எப்போ உருவாகும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த தகுதி வாங்க போகலாம் மெச்சூர்டாயிடலாம் அப்படின்னு உருவாகாது. உங்கள் அப்பா அம்மாவுக்கு உங்களை சின்ன வயசுலேருந்தே தெரியும், நம்ம பையன் வந்து எப்படி இருப்பா, நம்ம பொண்ணு எப்படி இருப்பா, அவள் எந்த இடத்துல வந்து உடஞ்சி விழுந்துருவா அப்படிங்கிற எல்லா விஷயமுமே தெரியும். அப்படி இருக்கும்போது அவங்களுடைய நம்பிக்கையை சம்பாதிக்கிறதுங்கிறது லேஸ்பட்ட விஷயம் கிடையாது. அதனால தான் 20 வயசுங்கும் போது படித்து முடித்ததுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய சொந்த காலில் வாழ ஆரம்பிங்க. ஃபினான்ஷியல் ரீதியாக மென்டலி நீங்கள் நல்ல ஸ்ட்ராங் ஆனதுக்கு பிறகு, ஓகேங்களா, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்துட்டு உங்களுடைய மெச்சூரிட்டி லெவலை பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கு பிறகு உங்களுடைய திருமணத்திற்கு தடையே தெரிவிக்க மாட்டாங்க. ஏன்னா காலத்துக்கும் நம்ம வாழ்க்கையில் நம்ம கூட வர்றது நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் மட்டும்தான். ஸோ நம்மளுடைய லைஃப் பார்ட்னரை நாம தான் தேர்ந்தெடுக்கணும்.
நான் வந்துட்டு 23 வயசு ஆகுது, அப்பா அம்மா சாப்பிட்டுல வாழ்ந்துட்டு இருந்தேன், இப்போ ஏதோ வேலைக்கு போயிட்டுருக்கேன், எனக்கு பிடிச்ச பொண்ணு வேணும், பிடிச்ச பையன் வேணும் அப்படின்னா அது தவறு. வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமானது, உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும், உங்களுடைய ஸ்கில்ஸையும் நீங்கள் நிறைவேற்றிக்கணும், உங்கள் அப்பா அம்மாவுடைய ஆசையும் நீங்கள் நிறைவேற்றணும், உங்களுடைய ஆசையும் நீங்கள் நிறைவேற்றிக்க வேண்டியது உங்களுடைய தலையாய கடமை. வேறு எதனா டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க. மேலும் எங்கிட்ட லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும் அல்லது லவ் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டமான கிளாஸஸ், லவ் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இது போல் ஏதாவது வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.